ஸோ வணக்கம் அவர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் உங்கள் சக்தி. ஸோ சூனா பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுரா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. இன்னைக்கு வீடியோ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் இருங்க இருங்க, வண்டியில் சாமி அமல் பண்ணிக்கிறேன். நம்மளோட பெரிய சூப்பர் பைக்கை நான் எங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறேன். ஸோ அது என்ன பைக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜுக்கு நம்ம இன்றைக்கி ஃபீஸ் கட்ட போகிறோங்க. ஸோ அதை பற்றி அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ காசு ரெடியாக இருக்குது. ஸோ போகிற வழியில் முடிஞ்ச காசை நிறுத்தி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அப்படியே இது இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கூர் சைலேருந்து வர வழியில் மீனாட்சிபுரம் அப்படின்ற அந்த ஊரில் நிற்கிறோம். ஸோ கோயம்புத்தூர் இருக்கிறவங்க மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நினைக்கிறேங்க. ஸோ இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த இந்த வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அவன் தாங்க இவன், அது அதாங்க அந்த மவுண்டைன் வீடியோங்க. ஸோ அதுலாம் வந்திருப்பாங்க இவன். ஓகேங்க, அப்படியே போக போக எதுவும் வந்தாலும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ போகிறது செம்ம பண் பண்ணுறோம், நிறையா பண்ணலாங்க, நிறையா பண்ணலாம். ஸோ யோசிச்சு வச்சுருக்கேங்க. ஸோ பண் பண்ண போகிறோம். பைக்கு சொல்கிறோம், பைக்கு. ஓ, நம்மளோட சூப்பர் பைக்கை நான் ரிவியூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேங்க. எல்லாம் இருங்க, புரிஞ்சு இறங்க. நம்ம என்ன பைக்கில் வந்துருக்கேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேங்க. சரிங்க, ஒரு சினிமேட்டிக் ஷாட்லேருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்க. சினிமேட்டிக் ஷாட் நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ நம்ம எந்த வண்டியில் போயிருக்கோம் உங்களுக்கே தெரியும். இதாங்க நம்மளோட சூப்பர் பெரிய சூப்பர் பைக்கு. என்னடா சிரிப்பு உனக்கு, பின்னாடி சிரிக்கிறாங்க. ஸோ இதாங்க நம்மளோட சூப்பர் பைக்கு. ஸோ இதோட பேர் என்னன்னா யோகோ. அது நான் எப்போவும் எங்கள் அப்பாவோட பைக் வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு தான் ரிவல் பண்ணுறேங்க. சரி ஓகேங்க, கிளம்ப ஆரம்பிக்கலாமா? என்ன கிளம்பலாமாடா? ஆ, என்ன கிளம்பலாம். சரி ஓகேங்க. ஸோ அப்படியே இப்போ வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாங்க. காலேஜ் டைம் ஆயிடுச்சு. இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி கிளம்பலாமா? A few moments later. So okay, பாத்தீங்கன்னா finally college கிட்ட வந்து reach ஆயிட்டோம். ஸோ கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கீங்க காலேஜு. சும்மா கொஞ்சம் இப்படி நிறுத்திட்டு இவனை இங்கே நம்மளோட சூப்பர் பைக்கை பார்த்துக்க சொல்லிட்டு இருக்கலான்னு ஒரு பிளான் தாங்க. ஸோ டே சூப்பர் பைக்கு சரியா பார்த்துக்கிறது. ஆ ஓகேவா, அப்போ அண்ணன் போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் கட்டிட்டு வர. இல்லை இல்லை, இன்னுமே பார்க்குறாங்க வித்தியாசமாக போனதுக்கு. சரி பைக்கோ அப்படின்னு போனாங்க பரவாயில்லைங்க. நம்ம அவங்களுக்கு தெரியாம போது நம்ம யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன். சரி அதே மாதிரி ஓகேங்க, நான் வந்து போயிட்டு சொல்கிறேன். நம்மளோட சூப்பர் பைக்கோட பவர் வேறு லெவலுங்க. எங்கள் நைனாவோட பைக்கை சுட்டுட்டு விட்டேங்க. எங்கள் அப்பாக்கே தெரியாது, பார்த்தாருன்னு அடிப்பார் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் உடனே என்ன நடந்தாலும். ஸோ பார்த்துக்கடா, என் கண்ணியை மட்டும் ஒப்படைக்கிறேன், அது நீ பத்திரமா பார்த்துக்கோ. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே இதுக்கப்புறம் இப்படி போய் ஃபீஸ் கட்டிவிட்டு சரி நான் வரேங்க. ஸோ முடித்தா உள்ளே எடுக்க முடியாது, பார்க்குறேங்க. ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் பைக்கை இவன்ட்டை விட்டுட்டோங்க. ஸோ நம்ம சூப்பர் பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டர் நம்பர் தான் இருக்கும்.
ஸோ 41, 46, 45 ஸோ சம நம்பருங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பிடிச்ச நம்பர் இது. நான் பைக் எடுத்தால் இதான் வாங்கலான்னு இருந்தேன். ஸோ எங்கள் எங்கள் அப்பாவும் சூப்பர் பைக் எங்கள் அப்பாவும் எடுத்துட்டாரு, அதனால் அதாங்க. சரி சரிடா. ஆ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் ஆணியை வச்சு சின்ன வயசில் இது பண்ணி விளாண்டுருந்தேன். இது 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 இப்போ வரைக்குமே இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு தான் இருக்கு எங்கள் வீட்டில். சரி ஓகேடா, பாய்டா. ஸோ வாங்க ஐஸ் பார்த்தீங்கன்னா போய் இன்னும் ஃபீஸ் கட்டிட்டு அப்படியே வரலாங்க. ஸோ நான் ரொம்ப வளவளம் பேசுறேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். சரி பாய்டா. பார்த்தீங்கன்னா ஸோ காலேஜுக்குள்ளே போய் பில்லெல்லாம் கட்டி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. பில்லடா நிற்கிறான் பையன். ஸோ கட்டி முடிச்சுட்டு வந்துட்டேன். என்னடா ரொம்ப நேரம் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. நான் ஆமாங்க, ஒரு 1 hour ஆயிடுச்சுங்க போய் கட்டிட்டு வரது. ஸோ அதே மாதிரி இதாங்க பில்லு. ஸோ எவ்வளோ கட்டியிருக்கேன்னு இருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதாங்க ரிஜிஸ்டர் நம்பரு, கே சக்தி வேல். ஸோ இன்றைக்கான டேட் என்னென்னு பார்த்தீங்க, ஸோ ஃபுல் சம் கட்டியிருக்கேன், 17,500 கட்டியிருக்கேங்க. ஸோ ஃபுல் செம், இந்த செம் ஃபுல்லாக கட்டிடலான்னு சொல்லிதாங்க கட்டிட்டேங்க. ஸோ அது இதுன்னு எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு கட்டியாச்சு. ஸோ நல்லபடி எப்படியோ ஒன்று கட்டியாச்சுங்க. அது ஐயோ இன்னி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகிறோம்னா ஏதாவது ஒரு வாட்டி சாப்பிட்லாங்க, பசிக்கிறேங்க. சாப்பிட்டேன் அப்படி சாப்பிட்ட அப்படி கண்டினியூ பண்ணுற முடிச்சா. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எக் பப் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டுருக்கோம். ஸோ ரெண்டு வாங்கிட்டேங்க. ஸோ ஹாய் கட்டுறான். ஒரு எலும்பு போடு நல்லா. சரிங்க, நான் சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரூட்டி வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா இருக்குங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா இல்லை. ஸோ இது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு இன்றைக்கி, நல்லா இருக்கா தான். ஓகேங்க, ஸ்ட்ரா வாங்கி கேட்டு கொடுத்துட்டு அப்படி நான் போக போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு, அப்படியே பைக்கில் போக போகிறேன். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் சின்ன ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, அவனுக்கு மட்டும் பெரிய ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் பெரிய ஸ்டாங்க. நல்லா இருக்குங்க, வேற லெவலாக இருக்குது ஸ்டாக்கு, நல்லா இருக்கும். பட் காலையில் சாப்பிட்டாமே பசியில் வந்து சாப்பிட்றதுனால நல்லா இருக்கும். சரிங்க, நான் எதுவும் அப்படி போக போக கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அந்த ஜூஸை குடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் அங்கே பின்னாடி ஒரு இடம் இருக்குங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு கேட்டால் நல்லா அதெல்லாம் மிச்சம் வச்சுருக்க மாட்டேன், சாப்பிட்ற விஷயம் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. சரி அதே மாதிரி இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டை பிடிக்காக போக போகிறோம். ஸோ முடிஞ்ச ஆஃப் ரோடிங் என்ஜாய் பண்ணிட்டு போகலாமா வேணாமான்னு பார்க்குறேங்க. ஸோ ஏன்னா நான் எப்பவுமே யாராச்சும் ஒரு பைக் கிடச்சுன்னா நான் எப்பவுமே ஆஃப் ரோடிங் பண்ணி தாங்க போவேன். ஏன்னா ஸ்கில்ல வளர்த்துக்கிறேங்க அப்புறம் இப்போவே. ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பெருசு பெருசாக நிறைய ரைடு என்ன பேசுறதுன்னு தெரிலங்க. சரி நான் அதுவும் எது வந்தாலும் நான் போக போக அப்படி நான் மோட்டோலாம் அப்படின்னு பிளாக் அப்படி கண்டினியூ பண்ணுறேன். பார்ப்போம் ஆஃப் ரோடிங் பார்ப்போம். கேஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ரோட்டில் சீரவளத்தி வழி அப்படி வந்து சும்மா ஒரு ரவுண்டிங் வெள்ளன்ட்டு வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது ஆர்ச்சு மாதிரி இது மாதிரி போட்டு உள்ளே ஒரு பெரிய ரொம்ப நீளமாக ஒரு ரேசிங் ட்ராக் மாதிரி கெத்தாக ரோடு இருக்குங்க உள்ளே, இது சைட்டுன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதனால் உள்ளே போக போகிறேங்க. Come on, stop. Come on, stop.
ஆசையெல்லாம் ஸோ அதையெல்லாம் முடிக்கணுங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணுங்க. ஸோ அதெல்லாம் முடித்து நம்ம கூடிய சீக்கிரம் ஸ்டண்ட்டில் இறங்குவோம், யூடியூப்லேயும் ஃபுல் டைம் யூடியூப் பண்ணுவோம். இன்னும் ஒரு வருஷம் பொறுத்துக்குங்க, ஒரு வருஷத்தில் ஃபுல் டைம் யூடியூப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரே ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே அதுக்கப்புறம் ஃபுல் டைம் யூடியூப் தாங்க. ஸோ நம்ம கெத்தாக பண்ணுறோம், கெத்து பண்ணுறோங்க. பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு தெரிலங்க, பார்ப்போம்.
என் புண்ணை ஆயிடுச்சுங்க, எங்க நைனா நிறைய வச்சிருக்காருங்க எங்க அப்பா பெட்ரோலு. சேனல் உடனே கொஞ்ச நேரம் தூக்கி பழகலாங்க, வாழ் தூக்கி பழகிட்டா ஃபியூச்சர்ல நமக்கு ஈஸிங்க. நிஜமா தாங்க, இந்த மாதிரி நான் மற்ற மாதிரி கீர் பைக்ல சும்மா தூக்குவேங்க. எப்படின்னா கீர் பைக்ல சும்மா இப்படி ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஸோ நம்ம ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம அந்த எண்டு வரைக்கும் நம்ம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த எண்டு வரைக்கும் இப்போ வீலிங் தூக்கிட்டே போக போகிறோம். ஸோ இதை கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் இருக்குங்க, 500 200 ஐயோ அவ்வளோலாம் வர்றது, ஒரு 200 மீட்டர் இருக்குங்க இங்கேருந்தாங்க. ஸோ அது முடிக்கி நம்ம தூக்கிக்கிட்டே போக போகிறோம், போவோம். இப்போ போக போகிறதெல்லாம் ஃபியூச்சரில் நம்ம போவோம். உங்களுக்கு நான் சவால் விட்டுருக்கேங்க. A few moments later. பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். டாடா பை பை, சி யூ, டேக் கேர். எவ்வளோ ஸ்பீட் போனேன், ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நீ ரேட் பார்த்தீங்கன்னா இது நான் அடுத்த நாள் பிளாக் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலேஜ் கிளம்ப போகிறேன், பிளாக் பண்ணிட்டு இருக்கேங்க. சரி ஓகேங்க, இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். டாடா பை பை, சி யூ, டேக் கேர். எவ்வளோ ஸ்பீட் போனேன், ஹெல்மெட் போடுங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட வண்டி இருக்காதிங்க. சரிங்க, பாய்ங்க. அதே மாதிரி உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கெத்தாக கண்டினியூ பண்ணுறேன். பாய்ங்க. தரமான வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்ன ஆனாலும் சும்மா வந்து நம்ம பிளாக் பண்ணும்போது மட்டும்தாங்க அது. சரி ஓகேங்க, நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.